இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த திரைப்படத்துக்கான திரைக்கதைய முன்கூட்டியே எழுதிடுவாரு. அப்படிதான் சிவகார்த்திகேயனோட டாக்டர் திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கும் போதே பீஸ்ட் திரைப்படத்துக்காக சன் பிக்சர்ஸ் மற்றும் விஜய் கிட்ட கதையை விவரிச்சாரு. பீஸ்ட் திரைப்படம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு கதையை விவரிச்சாரு. சூப்பர் ஸ்டார் கிட்ட கதையை சொல்ல சொல்லி என உற்சாகப்படுத்தினது விஜய் தான் கூட சமீபத்திய பேட்டிகள்ல தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில ரஜினிகாந்தோட 169வது திரைப்படத்தை நெல்சன் இயக்குறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நாங்க கொடுக்கிற பிரத்யேக அப்டேட் என்னன்னா, தலைவர் 169 படத்தை முடிச்சதுக்கு பிறகு இயக்குனர் நெல்சன் தனுஷை இயக்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் நெல்சன் நடிகர் தனுஷும் சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ தனுஷ் நெல்சனோட பணியாற்ற ஆர்வமா இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே இணைந்த திரைப்படம் தொடர்பான பணிகள் விரைவில் தொடங்கும்னு தெரியுது. படத்தோட தயாரிப்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படல. தொடர்ந்து தனுஷும் திருச்சிற்றம்பலம், நானே வருவேன், பாத்தி மற்றும் கேப்டன் மில்லர் ஆகிய திரைப்படங்கள் அவருடைய நடிப்புல வெளியாக வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. இயக்குனர் அருள் மாதேஸ்வரன் இயக்கத்துல உருவாக்கிட்டு வர கேப்டன் மில்லர் திரைப்படத்துல நடித்த பிறகுதான் நெல்சன் உடனான அவருடைய புதிய திரைப்படம் தொடங்கும்னு தெரியுது. ரஜினிகாந்துடைய தலைவர் 169 படத்தை முடிச்சதுக்கு பிறகு தனுஷோட அடுத்த படத்துக்கான திரைக்கதைய முழுமையா நெல்சன் அமைப்பார்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்குது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.